ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டைமுக்கான யூனிட் அதுக்கான சயின்டிஃபிக் டெஃபனிஷன் அதை பற்றி பார்க்கலாம் அப்போ டைம் டைமுக்கான எஸ்ஐ யூனிட் வந்து செகண்ட் அதை சிம்பிளாக எழுதும்போது எஸ்ன்னு எழுதணும் அப்போ இதுக்கான சயின்டிஃபிக் டெஃபனிஷன் அதாவது ஒன் செகண்டுங்கிறது அக்யூரேட்டாக எவ்வளவு டைம் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிசிஎம் ஒன் தேர்ட்டி த்ரீ சிசிஎம் ஒன் தேர்ட்டி த்ரீ ஆட்டை எடுத்துக்கிறோம் அப்போ இந்த சிசிஎம் ஒன் தேர்ட்டி த்ரீ ஆட்டமோட அவுட்டர்மோ ஸ்ட் ஆர்பிட்டில் இப்போ இதுதான் சிசிஎம் ஒன் தேர்ட்டி த்ரீன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது இது வந்து அதோடய நியூக்ளியஸ் இப்போ நான் இதோட அவுட்டர்மோ ஸ்ட் ஆர்பிட்டை மட்டும் வரைகிறேன் சரியா அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும் அப்போ இதுதான் அதோடய அவுட்டர்மோ ஸ்டார்பிட் அப்படின்னா இதில் ஒரே ஒரு எலெக்ட்ரான் இருக்கும் இந்த ஒரு எலெக்ட்ரானோட இப்போ நம்மளுக்கு தெரியும் ரேடியேஷனுங்கிறது எலக்ட்ரான்ஸ் வந்து அதோடய ஆர்பிட்டில் நிறைய எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும் அந்த ஆர்பிட் இப்போ நம்ம ஆர்பிட்னு ஒரு இதை பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன் அதை ஸ்கேன் பண்ணால் அதில் நிறைய எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும் அதில் லோயர் எனர்ஜி லெவலை நம்ம கிரவுண்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் அப்பர் எனர்ஜி லெவலை வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் எக்ஸைட்டட் எக்ஸைட்டட் ஸ்டேட் இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட் இப்போ ஒரு எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் போது ஓகேவா அது ஹீட் எனர்ஜியாவோ அல்லது ஏதோ ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி அது கிடைக்கும் பொழுது அந்த எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதோட கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருந்து அதோட எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய அப்பர் ஸ்டேட்டுக்கு போயிட்டே இருக்கும் ஓகேவா அப்போ எனர்ஜியை உள்வாங்கிக்கிட்டு எலக்ட்ரான் அதோட எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும் போன எலக்ட்ரான் உடனே என்ன ஆகிரும் அப்படின்னா அது அங்கேயே எக்ஸைட்டட் ஸ்டேட்லேயே இருக்காது அது எவ்வளவு எனர்ஜியை உள்வாங்கிட்டு அங்கே போச்சோ அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிவிட்டு என்ன ஆகிடும் திரும்ப கீழே வந்துடும் அப்போ அது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும்போது அந்த எனர்ஜி தான் நம்மளுக்கு ரேடியேஷனாக வெளியே வரும் சரியா இப்போ நம்மளுக்கு தெரியும் வேவ்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம ஏற்கனவே சொன்ன வேவ்ஸுங்கிறப்ப அதில் வந்து க்ரெஸ்ட் அண்ட் ட்ரஃப் இருக்கும் அதாவது க வேவ்ஸோட அப்பர் போர்ஷனை வந்து நம்ம க்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதோட லோயர் போர்ஷனை வந்து ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ இந்த க்ரஃப்பும் க்ரெஸ்ட்டும் ட்ரஃப்பும் சேர்ந்தது தான் வேவ் அப்போ ரெண்டு அடுத்தடுத்த க்ரஸ்டுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ இங்கே இன்னொன்று பார்க்குறோம் அது என்ன அப்படின்னா டைம் பீரியட் அப்போ டைம் பீரியடுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வேவ் சரியா ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான டைம் அல்லது இந்த பாயிண்டை ஒரு வேவ் ஒரு கம்ப்ளீட் வேவ் கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் ஓகேவா இதை தான் நம்ம வந்து டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அப்போ இந்த சிசிஎம் ஒன் தேர்ட்டி த்ரீ ஆட்டம் அதோடய ஹைப்பர்ஃபை லைன்ஸுக்கு இடையில் ரேடியேட் ஆகும்போது ஏன்னா சிசிஎம் ஒன் தேர்ட்டி த்ரீங்கிறது ஒரு ரேடியேட்டிவ் எலமெண்ட்டு சரியா அப்போ அது அதோடய கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற ரெண்டு ஃபைன் லைன்ஸுக்கு இடையில் அப்போ இதில் நிறையா எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்கும் அதோடய ரெண்டு ஹைப்பர்ஃபை லைன்ஸுக்கு இடையில் அது வந்து ரேடியேட் ஆகும்போது ட்ரான்ஸ்மி ட்ரான்ஸ்மிஷன் ஆகிட்டே பொழுது மேலே கீழே அப்படி போயிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது வந்து கண்டினியூஸாக ரேடியேஷன் நம்மளுக்கு வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் சரியா அப்போ இந்த ரேடியேஷன் அதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் குரோர் ட்வெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி வேவ்ஸ் அதாவது இவ்வளோ வேவ்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கான அந்த டைம் பீரியட் அந்த டைம் பீரியட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஒன் செகண்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்போ இவ்வளோ பீரியட்ஸ் ஆஃப் வேவ்ஸ் வந்து ரேடியேஷன் வந்து அதுலேருந்து நம்மளுக்கு வருது அப்படின்னா அப்போ அந்த இவ்வளோ பீரியட்ஸ் ஆஃப் ரேடியேஷன் வர்றதுக்கு அது எடுத்துக்கிற டைம் எவ்வளவு ஒன் செகண்டாக இருக்கும் அப்போ இது தான் ஒன் செகண்டுக்கான டெஃபினேஷன் அப்போ இதை பேஸ் பண்ணி தான் அட்டாமிக் கிளாக் எல்லாமே வேலை செய்யுது ஏன்னா அட்டாமிக் கிளாக்கு தான் ரொம்ப ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும் அதில் ஒரு செகண்டு கூட அந்த எரர் வர்றதுக்கு சரியா அதில் ஒரு செகண்ட் ஸ்லோவாகிறதுக்கு கூட என்னாகும் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும் ஸோ அந்தளவுக்கு ஒரு அக்யூரேட்டான கிளாக் அது தான் ஸோ சிசிஎம் கிளாக்கை எல்லாத்துலேயும் சாரி அட்டாமிக் கிளாக் எல்லாத்துலேயுமே நம்ம சிசிஎம் தான் யூஸ் பண்ணுறோம் அந்த டெஃபனேஷன் ரீட் பண்ணுறேன் கவனிங்க ஒன் செகண்ட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் க்ரோர் டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி பீரியட்ஸ் ஆஃப் ரேடியேஷன் பீரியட்ஸுங்கிறது இங்கே டைம் பீரியடை ரெப்ரஸன்ட் பண்ணுது சரியா இவ்வளோ பீரியட்ஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ் கரஸ்பாண்டிங் டு த ட ட்ரான்சிஷன் பிட்வீன் சரியா எந்த எது கடையில் இருக்கிற ட்ரான்சிஷன் அப்படின்னா ஹைப்பர்ஃபைன் லெவல்ஸ் ஆஃப் த கிரௌண்ட் ஸ்டேட் ஆஃப் சிஜிஎம் ஒன் தேர்ட்டி த்ரீ சிஜிஎம் ஒன் தேர்ட்டி த்ரீயோட கிரௌண்ட் ஸ்டேட்டில் இருந்து அதோட ஹைப்பர்ஃபைல் லைன்ஸு கடையில் அது ட்ரான்ஸ் ஆகிரு ட்ரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கிறப்ப வெளியே வர்ற ரேடியேஷனோட டைம் பீரியட் எவ்வளோ இவ்வளோ நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் பீரியட் ஆஃப் ரேடியேஷன் வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் ஒன் செகண்ட் ஆகும் சரியா தேங்க்யூ